ஹலோ வியூஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். ரோபோஷங்கருக்கு என்ன தான் ஆச்சு? கண்டிப்பாக இப்போ நம்ம அதை பற்றி என்னன்றதை பார்ப்போம். விஷயங்கள், அதாவது கொஞ்ச நாளாக நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது அது என்ன விஷயன்றதுன்னா, ஒரு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நல்ல காமெடியனாக ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு மனிதராக இருந்துட்டு இருந்தார் நம்ம ரோபோஷங்கர். நம்ம மாரி படத்தில் ஒரு கலைக்கு கலைக்கு இருப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு லைன் பை லைனாக ஒரு நல்ல படம் பண்ணிட்டு வந்தாங்க. விஜய் டிவியில் வந்து கலக்க போகுது யார் மூலயமா இன்ட்ரோடியூஸ் ஆனிருந்தாலும், விஜய் டிவியில் எந்த ஒரு ஷோனாலும் அதில் ஒரு கெஸ்டாகவோ இல்லை ஒரு சம்திங் ஒரு பர்ஃபார்மராகவோ போய் அங்கே கலக்குவாங்க. அதுவும் நம்ம ரோபோஷங்கரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அவர் அந்த சிவாஜி சார் மாதிரி, எம்ஜிஆர் சார் மாதிரி அந்த டான்ஸ் ஆடுறதெல்லாம் வந்து உண்மையிலே அவங்க வந்து ஆடினா எப்படி இருக்குன்றத அவ்வளோ கிளியராக அவ்வளோ பக்காவாக பண்ணுற ஒரு மனிதர். ஆனால் இப்போது எந்த ஒரு இதுலேயும் கலந்து கொள்றதில்லை அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு வரோம். என்ன ஆச்சுன்றது தெரியல. அவர் சில ஃபோட்டோஸ்லாம் லாஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியாக இருக்காருன்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது என்ன விஷயமாவோ ஒரு குழப்பமாக இருந்தது. ஒருவேளை சினிமாக்காக அவர் அந்த அவ்வளோ ஒல்லியாக இருக்காரான்றது நம்ம அப்படி தான் நம்ம சினிமா துறையில் பேசப்பட்டுட்டு இருந்தது. ஆனால் கடைசியில் என்னன்றது பார்த்தா, அது இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்திருக்காங்க, அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன்றுமே ரொம்ப ஒல்லியாக இருந்திருக்காரு. அது என்ன விஷயன்றது ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம சினிமாவில் இருக்கிற எல்லாருமே நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவோ, அதாவது ரொம்ப ஒரு நம்மளை பழகுனா பிடிச்ச மனிதராக தான் இருப்பாங்க. அதுவும் இப்போ இந்த ரோபோஷங்கர் மாதிரி அவங்கெல்லாம் காமெடி, அதுவும் நம்ம விஜய் டிவியில் தான் அது டெய்லி பார்க்குற மனித நம்ம ஆளுங்க. அது அவர் டெய்லி அவரை பார்த்து பார்த்து ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு ஆளாக தான் நம்மளுக்கு ரோபோஷங்கர் இருப்பார். சடனாக அவருக்கு இந்த மாதிரியான ஒரு ஹெல்த் இஷ்யூவாக என்ன விஷயன்றது இது வரைக்கும் தெரியாமல் இருக்குது வந்து மிகப்பெரிய குழப்பமாக தான் இருக்குது. கண்டிப்பாக அவங்க ஒய்ஃப் வந்து என்னோடய கணவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஒரு சில உடல் ஒரு படத்துக்காக உடலை கம்மி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது உண்மையா இல்லை அவருக்கு எதனா உடல் எதனா முடியாமல் இருக்காரான்றது தெரியல. கண்டிப்பாக இது நம்ம என்னன்றது நம்ம தெரிஞ்சுப்போம். கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு நம்ம என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஹால்.